விரைவுச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை வருகிற 20ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இந்த கட்டிடப் பணிகளை நேற்று அமைச்சர் காந்தியுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏவா வேலு, பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டு பெய்த மழையால் சேதமடைந்த பல்வேறு பாலங்கள், நெடுஞ்சாலைகள் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். சென்னையில் ஆந்திர வர்த்தக சபை சார்பில் 13வது JP சோமையாஜலு நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உக்ரைனுக்கு பிந்தைய உலக பொருளாதாரமும் இந்தியாவில் அதன் தாக்கமும் என்ற தலைப்பில் துக்ளக் ஆசிரியரும் விவேகானந்தா சர்வதேச அமைப்பின் தலைவருமான எஸ் குருமூர்த்தி பங்கேற்று பேசினார். கொரோனா உக்ரைன் போருக்கு பிந்தைய நிலைமை இந்தியாவின் பொருளாதாரத்தில் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வணிகர்களுக்கு உகந்த சூழல் உருவாகியிருப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் இதுவரை 957 கோடி கிராமப்புற குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் மத்திய அரசின் 8 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் மருத்துவ பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார். கடந்த 8 ஆண்டுகளில் அதிக அளவிலான CBSE பள்ளிகள் திறப்பு, முத்ரா வங்கிக் கடன் திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முருகானந்தம் குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள 9 பேர் இன்று நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்க உள்ளனர். ஜி சந்திரசேகரன், சிவஞானம், இளங்கோவன், ஆனந்தி உள்ளிட்ட 9 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து இன்று அவர்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் சுந்தர் மோகன், கபாலி குமரேஷ் பாபு ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ரயில் பயணிகள் கூடுதல் பொருட்களை எடுத்து சென்றால் இனி அபராதம் விதிக்கும் வகையில் புதிய விதிமுறையை ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. லக்கேஜுகளுக்கான கட்டணத்தை செலுத்தி மட்டுமே அவற்றை எடுத்து செல்ல முடியும். குளிர்சாதன பெட்டி முதல் வகுப்பில் பயணம் செய்வோர் அதிகபட்சம் 70 கிலோ அளவுக்கும், 2ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் 50 கிலோ அளவுக்கும் பொருட்களை எடுத்து செல்லலாம். 3ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் 40 கிலோ வரையிலும், 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டியில் 40 கிலோ வரையிலும் பயணி ஒருவர் லக்கேஜுகளை எடுத்து செல்ல முடியும் என்று புதிய விதிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.